வணக்கம் நண்பர்களே ஜஸ்வ ஃபேக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கும் நம்ம நாலு சுவாரஸ்யமான உண்மை சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஜஸ்வ ஃபேக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலோட எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல யூஎஸ்ஏவை சேர்ந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ரெண்டு பேர் டென்னிஸ் விளையாண்டாங்க அதுக்கு என்னப்பா அந்த ரெண்டு பேர் இவான் அங்கர் அப்புறம் கிளாடிஸ் ராய் அப்படிங்கிற ரெண்டு பொண்ணுங்க இவங்க டென்னிஸ் விளையாண்டது ரொம்ப பெரிய செய்தியாச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய டென்னிஸ் ஜாம்பவான்களா இருப்பாங்களோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை அப்புறமே அவங்க ரெண்டு பேரும் டென்னிஸ் விளையாண்டது அவ்வளோ பெரிய செய்தியாச்சுன்னா அவங்க டென்னிஸ் விளையாண்டது தரையில இல்லை மூவாயிரம் அடி உயரத்தில் பறந்துக்கிட்டு இருந்த ஒரு பைப்ளைனோட ரெக்கையில நின்று ஆமாங்க இவங்க ரெண்டு பேரும் தேர்ட்டீன் பிளாக் கேட்ஸ் அப்படிங்கிற ஒரு சாகச குரூப்பை சேர்ந்த சாகச கலைஞர்கள் இருந்தாலும் இதில் ஒரு உண்மையை பல பேர் மறைச்சிட்டாங்க ஆனால் நாங்கள் மறைக்க மாட்டோம் என்னது இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலே டென்னிஸ் விளையாடல சும்மா டென்னிஸ் பிளேடுற மாதிரி நடிச்சு காமிச்சாங்க இப்பவே கட்டது ஆனால் அவங்களோட சாகச திறமைகளுக்காகவே நம்ம கண்டிப்பாக அவங்கள பாராட்டி ஆகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ரஷ்யாவை சேர்ந்த லியோனோ ட்ரோகசோ அப்படிங்கிற ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அவரையும் சேர்த்து பனிரெண்டு பேர் கொண்ட குழுவோட அண்டார்டிகாவுக்கு போனாங்க எதுக்குன்னா ரஷ்யாவுக்காக அண்டார்டிகாவில ஒரு ரிசர்ச் சென்டரை உருவாக்குறதுக்காக தான் அவங்க எதுக்கு போனாங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டாங்க இருந்தாலும் அவங்க அடுத்த கப்பல் வர்ற வரைக்கும் தான் தங்கியாகணும் இந்த கேப்பில் அண்டார்டிகாவில இருக்கிற குளிர் பார்த்தாதுன்னு குளிர்காலம் வேறு வந்து எல்லாரையும் உரைய வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதனால் டாக்டர் லியோனர் ட்ரோகசோவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்போ அவருக்கு வயிற்று பகுதியில் பயங்கரமான வலி ஏற்பட்டிருக்கு அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது பிரச்சனை அவரோட அப்பெண்டிக்ஸில் இருந்தது அப்படின்னு இதனால் உடனே அவரோட அபெண்டிக்ஸை ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது ஐயோ ஐயோ இதில் பிரச்சனை என்னென்னா அவரோட டீமில் இவர் ஒருத்தர் மட்டும்தான் டாக்டர் அந்த பகுதியில் வேற எந்த டாக்டரையும் அவங்களால கண்டுபிடிக்கவும் முடியலை சத்ய சோதனை லேட்டாக லேட்டாக அவரோட உயிருக்கு தான் ஆபத்து அதனால வேற வழியே இல்லாம அவரே அவருக்கு ஆபரேஷன் பண்ணி அவரோட வெளியே எடுத்துட்டாரு அவரும் உயிர் பொழைச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கங்கம் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்த உடனே எல்லாரும் கங்கணம் கட்டிவிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாட்டை பாடினது கொரியன் பாப்பாடகர் சை இந்த பாட்டு வந்தப்போ யூடியூபுக்கே கை காலு மொழி எல்லாம் பிதுங்கிடுச்சு அந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு இது வர்ற வரைக்கும் இவ்வளோ வியூஸ் எல்லாம் எந்த வீடியோக்கும் போகாதுப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் யூடியூப் வியூஸுக்குன்னு ஒரு எல்லை வச்சிருந்தாங்க அது எவ்வளோன்னா இரநூத்தி பதினாலு கோடியோ எழுபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு அடங்கப்பா இதுதான் அந்த லிமிட்டு ஆனால் அந்த கங்கம் ஸ்டைல் பாட்டு இருக்கே இந்த லிமிட்டெல்லாம் தாண்டி வியூஸ் கூறிய பிச்சுக்கிட்டு போயிருக்கு இதனால யூடியூப் வியூ கவுண்டரே நாசமா போச்சு அதனால யூடியூப் வியூ கவுண்டரையே அப்கிரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அதுக்கப்புறம் பொங்கி எழுந்த யூடியூப் இப்போ பாருங்கடா எவனுக்குமே கிடைக்க முடியாத அளவுக்கு வியூ லிமிட் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சாங்க அது எவ்வளோன்னா நீங்களே பாருங்க

ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சிட்னிக்கு பக்கத்தில் இருக்கிற கடற்பகுதியில் ஒரு பெரிய ஹம்பேக் திமிங்கலம் நீந்திக்கிட்டு இருந்திருக்கு இதை கவனிக்காம ஒரு படகு ஓட்டி அந்த திமிங்கலம் மேலே படகையே ஏற்றிட்டாரு இந்த சம்பவத்தில் அந்த படகுக்கு பின்னாடி இருந்த புரொப்பல்லர் அந்த திமிங்கலத்துக்கு மேலே ஏறி அதோட இருந்து வால் வரைக்கும் பெரிய வெட்டுக்காயத்தை உருவாக்கிடுச்சு ஆனால் நல்ல வேளை அந்த திமிங்கலத்தோட உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படலை அப்பாடா அந்த வெட்டுக்காயம் பட்ட இடம் கூட பார்க்கறதுக்கு பெரிய டிசைன் மாதிரி தான் இருந்திருக்கு இதனால அந்த திமிங்கலத்துக்கு பிளேட் ரன்னர் அப்படின்னு கெத்தா ஒரு பேரே வச்சுட்டாங்க இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆனால் அந்த பிளேட் ரன்னர் திமிங்கலம் இப்போ வரைக்கும் உயிரோட நல்லா தான் இருக்கு ரொம்ப சந்தோஷப்பா இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் ஃபார் ஃபேக்ஸ் தமிழ் சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல ஆச்சரியமான சம்பவங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்